எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்ட்டான, டிஃப்ரெண்ட்டான, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியான வெரைட்டிஸில் தான் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், டெக்ஸ்சரில், ரொம்பவே அருமையான, வித்தியாசமான சுவையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அரை கப் அரிசி மாவை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த ரெசிபியை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு பக்கத்தில் தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் தெரியற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அரை கப் அரிசி மாவை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு அளக்க போகிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆகிற இந்த டைமில் நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்திருக்கேன். நான் எடுத்த கப் ரொம்பவே சின்ன கப்பு தான். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆனதுமே நம்ம அரிசி மாவை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சேர்க்குற அரிசி மாவு வறுத்த மாவாக இருக்கணும். சப்போஸ் வறுக்காத மாவாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி நல்லா சுருண்டு வரும். இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம இடியாப்ப மாவு எப்படி நம்ம கிளறி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்போ கையில் வந்து ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நல்லா சுருண்டு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பண்ணுறப்போ சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் அழகாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் மாவை வந்து கிளறி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி லைட்டாக ஆற விட்டுறலாம். மாவு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு ஆறுனா போதும். அந்த டைம்லேயே நீங்கள் வந்து லைட்டாக அழுத்தி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வரும். இப்போது கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் இல்லாமல் சின்ன சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸில் உருட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வேக வைக்கிறப்போ சரியாக வேகாது, அந்த மசாலாவோடு சேராது. அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வரா மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து கையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு உருட்டினீங்கன்னா ஈஸியாக உருட்டி எடுத்துடலாம். இப்போது எல்லா மாவுலேயும் நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல உருண்டை ஷேப்பில் உருட்டி எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டின இந்த உருண்டைகளை இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைனா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு அந்த துணி மேலே இந்த உருண்டைகளை சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த துணியை வந்து ஈரப்படுத்தாமல் அப்படியே காஞ்ச துணியில் நீங்கள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈர துணியில் வச்சிங்க அப்படின்னா அது ஒட்டிரும், எடுக்க வராது. இப்போது 5-7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5-7 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டைகள் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த உருண்டை வந்து வெந்திருக்கு. இதை அமுத்தி பார்க்குறப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். சரியாக 5-7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சாலே போதும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் சேர்த்து கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம்.
இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாயிடுச்சுன்னா உப்பு கரிச்சிரும், அப்புறமா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் உப்பு மட்டும் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, பத்திரனா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் செய்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதிகமான மெம்பர்ஸ்க்கு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி, கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த உருண்டைகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலா வந்து கொதிக்கிறப்பவே நீங்கள் கரெக்டான பதத்துக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருண்டைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த உருண்டைகளை நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு கொஞ்சமாக வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். மிச்சம் வந்து இந்த மசாலாவில் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இட்லி பிளேட்டில் ரொம்ப வேக விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இட்லி பிளேட்டில் 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு, மசாலாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த உருண்டைகளை வேக வைக்கிறப்போ ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா பாத்திரத்தில் ஒட்டி அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1/2 கப் அரிசி மாவு இருந்தாலே போதும், 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே தாராளமாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், ஹெல்த்தியான முறையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்கான ரெசிபியும் கூட, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்பயுமே இட்லி தோசை சப்பாத்தின்னு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye. இதே போல் ரொம்பவே டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Thank you.